வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை பெப்பர் தொக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப்பு. இது கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்க்க போகிறோம். உங்கள் காடை எந்த அளவுக்கு வந்து இந்த தயிரில் முங்குதோ அந்த அளவுக்கு தான் தயிரோட அளவு. இப்போ இது நல்லா காடையோடு சேர்த்து, எதுக்காகனா இதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். இது நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 மணி நேரம் வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருந்தால் 1/2 அன் அவர் இதுக்கு போதுமான அளவு. ஒரு ட்ரேயில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் கம்மியாக தான் இருக்கணும். சோம்பு 1/2 ஸ்பூன், தனியா 1/4 ஸ்பூன். இப்போது நான் காரத்துக்கு ஏற்ற 4 மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். தனியாக நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதெல்லாம் இதை நம்ம நல்லா வறுத்து பவுடர் பண்ணணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த 1 தக்காளியும் நம்ம அடித்து மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துட்டு 1/2 கப் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது 250 ml அந்த மெஷர்மெண்ட். அதில் பாதி எடுத்திருக்கேன் நான். ஒரே பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து, ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, பாதி வதங்கினா போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் இது சேர்த்து நம்ம கலந்து தண்ணி, அதாவது தக்காளியோட தண்ணி எல்லாம் போக எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி, அதாவது கழுவி எடுத்துக்கிறோம். அப்படி தயிரோடு சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 1-10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க தண்ணியே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இது கூட சேர்த்த உடனே இன்னமும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுட சுட சூப்பரான காடை மிளகு வறுவல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. சாம்பாருக்கு இது கூட ரசம் சாதம் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும் போது இது கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஏஞ்சல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.